நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும் சார். சிறப்பு. எந்த ஊர் நீங்க? உங்க முழு பேர் என்ன? சென்னை, சென்னை ஐயா, உங்க சென்னை முழு பேர் மாதாவரம். என்ன? மாதாவரம் சென்னை மாதாவரத்திலிருந்து. உங்க பேர், முழு பேர்? சித்ராதான். இது வரைக்கும் தென்றல் டயட்ல நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய நன்மை என்ன? நன்மைகள் நிறைய இருக்கு ஐயா. எனக்கு ரொம்ப வீசிங் இருக்கும் அதிகமா. தலைக்கு தினம் தண்ணி ஊத்தவே முடியாது என்னால. ஆனா இருந்தாலும் இப்போ தினம் தண்ணி இன்னைக்கு வரைக்கும் நான் ஊத்திட்டு இருக்கேன். ஜனவரி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. எனக்கு அந்த அளவுக்கு வீசிங் கிடையாது. கொஞ்சம் அடிக்கடி நீர் கோத்துக்கும், ஆனா அதுவும் கொஞ்ச நாள் அப்படியே சரியாயிடும் ஒரு நாள்ல. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கு மோஷன் சரியா வராம இருந்தது, அதுவும் நல்லா இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. முடி நிறைய கொட்டிட்டே இருந்தது, அதுவும் ஓகேப்பா, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஸ்கின் அலர்ஜி மட்டும் லைட்டா இருக்கு, அதுவும் இப்போ பாதி ஓரளவுக்கு ஓகே ஆயா. இந்த 48 டேஸ்ல அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டே இருக்கு. என்ன சொல்றது, தூக்கம் இல்லாம நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2 வருஷமா எனக்கு தூக்கமே கிடையாது. நைட்ல விடிய விடிய 4 மணி 5 மணி வரைக்கும் முழிச்சிருந்து அதுக்கப்புறம் சோம்பேறிதனமா இருப்பேன். இதுக்கப்புறம் இப்போ இப்பெல்லாம் நல்லா நான் தூங்குறேன், சீக்கிரமாவும் எந்திரிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், ஆக்டிவாவும் இருக்கேன் இப்போ, சுறுசுறுப்பா. எல்லாரும் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு சோம்பேறிதனமா இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. சும்மா மெடிசன் தான். ஏன்னா டாக்டர்கிட்ட மாசம் மாசம் டாக்டர்கிட்ட போய் வீசிங்காக நான் டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டே எனக்கு பாதி நோய் வந்ததே அதாலதான் இருக்கும். இன்னைக்கு டாக்டர் கிட்ட ஜனவரி மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டாக்டர் கிட்ட போனதே கிடையாது. அது வரைக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு நான் மாற்றம் ஆவேன் நானே நினைச்சு பாக்கல. இந்த இயற்கை எல்லாம் எனக்கு செட் ஆகுமா, நம்ம சாப்பிடுவோமா, அப்படி எல்லாம் நினைச்சுதான் நான் உள்ள வந்தது. ஆனா இன்னைக்கு அவ்வளோ நல்ல, உங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் ஐயா. ஏன்னா உங்க மூலியமா தான் எனக்கு இந்த அளவுக்கு வரும் நான் நினைச்சு பாக்கல. எல்லாரும் என்ன கேலி பண்ற மாதிரிதான் இருந்தது. உடம்பு கூட வெயிட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இந்த டேப்லெட் சாப்பிட சாப்பிட எனக்கு வெயிட் வேற கெயின் ஆயிட்டே இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி குறைச்ச, எப்படி குறைச்சிட்டு வர, என்ன ஆச்சு, எப்படி எப்படின்னு கேக்குறாங்க. பெரிய ஆச்சரியம், டாக்டரை பார்க்காம இருக்கிறது பெரிய ஆச்சரியம். ஆ, பெரிய ஆச்சரியமே டாக்டரை பார்க்காதது. அதுக்காக மாசம் மாசம் 1000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டே இருக்கணும். அது ஆயுர்வேதிக்கு போனாலும் அங்கேயும் அதிகம் தான். எது பண்ணாலுமே எனக்கு மாத்தி மாத்தி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறுத்து போய் என்ன வாழ்க்கை அப்படியெல்லாம் நினைச்சேன். எனக்கு கடவுள் ஏதோ ஒரு தென்றல்னு ஒரு ஐயாவை கொடுத்து எங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்குமே, நான் கிடையாது, நிறைய பேர் உங்களால பலன் அடைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இது நான் சும்மா ஒரு தூசி மாதிரி தான். எனக்கு இவ்வளவுனா இன்னும் எவ்வளவு பேருக்கு சரியா இருக்கு, நிறைய பேருக்கு சொல்லாதவங்க. தயாரிச்சு சாப்பிடுறீங்க ரொம்ப நல்லது. பண்ணா முடி கொட்டுறது உங்களுக்கு இன்னும் சரியாகுமா? ஆ, ஆமா ஐயா. ஸ்கின் சரியாகணும், இன்னும் நாட்கள் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு இன்னும் 48 நாள் முடியல தானே. இன்னும் டயட் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே நல்லதாயிரும். இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நீங்க 5 மாசமா மாத்திரை சாப்பிடுறத நிறுத்தி, டாக்டர் பாக்குறத நிறுத்தி, செலவை குறைச்சு, அதுவும் மருத்துவம் பாக்குறதுக்கு மாத்திரை வாங்க போவையில எல்லாம் நமக்கு என்னன்னா நோயாளிங்கிற ஒரு ஃபீல் வேற உருவாகும், இந்த வருத்தம் உருவாகும். அந்த ஃபீலிங்ல இருந்து வெளியில வந்திருக்கிறோங்கிறது அது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷமா, நல்லது 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 நல்லது. முகச்சு